அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வாழ்க்கையில் எதையாவது ஒரு செயல் செய்கிறோம், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிறப்ப நமக்கு அதில் என்ன தேவைன்னா கடினமான உழைப்பு கொடுக்கணும். அந்த உழைப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதில் எப்படி ஜெயிக்கணும், அந்த விஷயத்தை வந்து எப்படி நம்மளுக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முதல்ல அதை ஃபஸ்ட்டு திட்டமிடணும். அதாவது ஒரு பிளான் பண்ணணும், இதை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே நம்மளே அதை பிளான் பண்ணி வச்சுக்கணும். அப்படி தான் இதை படிக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்ப அதில் எந்த அளவுக்கு அந்த காலத்தில் எல்லாம் திட்டமிட்டு வாழ்ந்துருக்காங்க, அதில் எப்படி வெற்றி கிடச்சிருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறதே நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு சட்டம் இருக்குது. என்னென்னா, அந்த ஊரில் யார் அரசனாகிறாங்களோ அவங்க வந்து 5 வருஷத்துக்கு மட்டும்தான் அரசனாக இருக்க முடியும். 5 வருஷம் முடிஞ்சோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள கொண்டு போய் அந்த ஊரில் ஒரு பெரிய ஆறு இருக்குது, அந்த ஆற்றுக்கு அந்த கரையில் வந்து ஒரு பெரிய காடு இருக்குது, அந்த காட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த காடு எப்படிப்பட்ட காடுனா, வெறும் கொடிய மிருகங்கள் மட்டும்தான் அங்கே இருக்குது. இது வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளே போன யாருமே திரும்பி வந்ததா உயிரோடு வந்ததே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு காடு. இப்போ அதோட அந்த ஊரோட சட்டமும் இதான், 5 வருஷம்தான் ஒருத்தன் வந்து அரசனாக இருக்கலாம். 5 வருஷம் முடிஞ்சோன்னு கொண்டு போய் அந்த காட்டில் விட்டுருவாங்க, அந்த மிருகங்கள் அடித்து சாப்பிட்ருவோம் அவங்கள. இதுக்கு பயந்தே என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊரில் யாரும் அரசனாக வர்றது கிடையாது. பயந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அரசனாக வராமல் பயப்படுறாங்க, 5 வருஷம் முடிஞ்சோன்னு நம்ம உயிர் போயிடுமே அப்படின்னு பாதி பேர் வர்றதில்ல. சில பேர் சரி சாகிறதுன்னு முடிவாயிடுச்சு, 5 வருஷம் அரசனாக எல்லாரையும் ஆட்டி வச்சுட்டு செத்துடுவோமே அப்படின்னு நினச்சி அரசனாகிறவங்களும் இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில் ஒரு இளைஞன், ரொம்ப துடி துடிப்பாக இருக்க ஒரு இளைஞன், அவன் வந்து நான் ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அவன் ஆட்சி செய்கிறதுக்காக வரான். அப்படி ஆட்சி செஞ்சிட்ருக்கான், 5 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டான். அவன் வந்து 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, அவனை கொண்டு போய் காட்டுக்கு அந்த பக்கம் விட போகிறாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு ஆற்றை கடந்து போகணும் இல்லையா, அங்கே படகோட்டி படகோட வெயிட் பண்ணுறாரு. வந்து பார்த்துட்டு கேட்குறான், இது என்ன, நான் போக வேண்டிய படகா, அரசன் போகிற படகை இவ்வளோ கேவலமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே படகை மாற்றுறாங்க, அவருக்கு ஏற்ற மாதிரி அழகாக ரெடி பண்ணுறாங்க. வந்தோடனே, இதென்ன அரசன் உட்காந்துட்டு போகிறதுக்கு ஒரு சேர் கூட போடணும்னு தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு திட்டுறான். உடனே அவசர அவசரமாக சேர்லாம் ரெடி பண்ணி அதில் அவரை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக டாட்டா காமிச்சிட்டு இந்த அரசனாக இருந்தா இல்லைங்கன்னு போயிட்டுருக்கார். அப்போ அந்த படகோட்டிக்கு ரொம்ப ஆச்சரியம், இது வரைக்கும் நம்ம அழைச்சிட்டு போனவங்க எல்லாருமே ஐயோ நான் சாக போகிறேன்னு அழுதுருக்காங்க, பயந்துக்கிட்டே போயிருக்காங்க, என்னை காப்பாற்ற ஆண்டவா, இதுக்கு வேறு வழியே இல்லையான்னு அழுதுட்டு தான் வந்திருக்காங்க, இந்த மன்னர் என்ன இவ்வளோ சந்தோஷமாக வராரு அப்படின்னு சொல்லிட்டு படகோட்டியே கேட்டுட்டான், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரியுமா மன்னா உங்களுக்கு அப்படின்னு. தெரியுமே, ஆற்றுக்கு அந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் அங்கே போன யாருமே உயிரோடு வந்ததே இல்லை, தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு படகோட்டி கேட்குறான். ஆ தெரியுமே, நானும் அங்கே தான் போக போகிறேன், ஆனால் நான் இந்த தடவை சாக போகலை, அந்த பக்கம் போய் வாழ போகிறேன், அதுவும் என்னோடய நாட்டில் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். படகோட்டிக்கு ஒன்றுமே புரியலை, ஆச்சரியமாக போயிடுச்சு, என்ன இது இப்படி சொல்கிறார் இவர் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. காட்டுக்கு அந்த பக்கம் வந்து காட்டில் ஃபுல்லாக கொடிய மிருகங்கள் தான் இருந்துச்சு, நான் ஆட்சிக்கு வந்த 1 வருஷம் 1000 வேட்டைக்காரவங்களை அனுப்பினேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 1000 வேட்டைக்காரங்களும் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற அந்த மிருகங்களை வேட்டையாடிட்டாங்க. அடுத்த 2வது வருஷம் முடிவில் என்ன பண்ணேன்னா, நான் வந்து 1000 விவசாயிகள் அனுப்பினேன். அவங்க அங்கே போய் நல்ல இடத்தையெல்லாம் பார்த்து, நிலத்தையெல்லாம் பார்த்து உழுது பயிரிட்டு என்னென்ன தானியம்லாம் வேணுமோ அதெல்லாம் பயிர் செஞ்சிட்டாங்க. அடுத்து 3வது வருஷம் முடிவில் இந்த கட்டிடக்கலை வல்லுநர்களை எல்லாம் அனுப்புனேன். அங்கே இப்போ எனக்காக பெரிய அரண்மனை, கோவில், அங்கே இருக்க மக்களுக்கு வீடுன்னு ஒரு பெரிய நகரமே உருவாயிடுச்சு. 4வது வருஷம் முடிவில் இந்த 3000 பேர் போனாங்க இல்லையா, அவங்களோட குடும்ப உறுப்பினர்களை அனுப்புனேன். இப்போ மொத்தம் 4000 பேர் அங்கே எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்போ என்னோடய நாட்டில் போயிட்டு, அது காடு கிடையாது என்னோடய நாடு, அங்கே போயிட்டு என்னோடய அரண்மனையில் நான் அங்கே ராஜாவாக வாழப்போகிறேன். ஒருவேளை உனக்கு அங்கே படகோட்டி வேலை வேணும் அப்படின்னு நீ நினச்சனா, நீ இந்த படகோட என்கிட்ட வேலைக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு அவர். அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் உங்களோடய வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகோட்டியும் போயிட்டார், படகோட்டியும் அவரோடய போயிட்டார். இந்த மன்னனும் படகோட்டியும் அந்த நாட்டில் போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப காலத்துக்கு வாழ்ந்தாங்களாம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு அவருக்கு என்னென்னா, அந்த இளைஞனாக மன்னனாக இருந்த அந்த இளைஞனுக்கு 5 வருஷம் முடிவில் நம்ம உயிரோடு எப்படியாவது இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே அவர் திட்டம் பண்ணிட்டார். அதுக்கடுத்தது அந்த திட்டத்தை படிப்படியாக எப்படி செயல்படுத்தணும், 1 வருஷம் முடிவுலையும் 1 வருஷத்தவங்களை அனுப்பி அதை எப்படி திறமையாக செயல்படுத்தணும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கும் போதே அதை ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதை எப்படியெல்லாம் கொண்டு போனால் நல்லாயிருக்கும், இல்லை அதை மாற்றி கொண்டு போனால் நமக்கு சாதகமாக இருக்குமா, இல்லை ரிசல்ட் நல்லதாக கிடைக்குமா,
அப்படின்னு படிப்படியாக நம்ம எடுத்து சொல்லும் போதும் ஓ இந்த விஷயத்தை இப்படி செஞ்சால் நம்மளால் செய்ய முடியும் போல இருக்கு. ஒரு சின்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு லெசன் படிக்கிறதாவே இருக்கலாம், ஒரு க்வெஸ்சன் ஆன்சராகவே இருக்கலாம். ஒரு 4 க்வெஸ்சன் ஆன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை படிக்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு தடுமாறுவாங்க தான், எடுத்த உடனே எல்லாருக்கும் எல்லாம் வந்துடாது இல்லையா. ஃபஸ்ட்டு ஒரு 2 க்வெஸ்சன் படிப்பா, இல்லை ஒன்றை படித்து முடிச்சுட்டு அடுத்ததான் சொல்லு. அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமா, ஒரு நல்ல பழக்க வழக்கமாகவே இருக்கலாம், ஒரு விட்டு கொடுத்து போகிறது எல்லாமே இருக்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு பிளான் பண்ணி கொடுத்துட்டோன்னா, இதை இப்படி இப்படி பண்ணுப்பா அப்படின்னு ஒரு ஐடியா மட்டும் காமிச்சிட்டோன்னா, குழந்தைங்க அவங்களால எந்த அளவுக்கு நல்லா செய்ய முடியுமோ, நம்ம எதிர்பார்க்காததை விட நல்லதாகவே அவங்களால செஞ்சு நம்மக்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.